2019 ஆண்டுல சைனால உருவான கரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி நிறைய பேர் வாழ்க்கைய நாசமாக்குச்சுன்னு சொல்லலாம். இந்த கரோனா வைரஸ் இப்போ வர பல வகையில உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுலயும் 2021 ஆண்டுல கரோனா டெல்டா வைரஸ் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா இப்போ இந்த கரோனா வைரஸ் இன்னும் உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த வகை வைரஸுக்கு ஓமிக்ரான் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு பெயர் வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஓமிக்ரான் வைரஸ் ரொம்பவே ஆபத்தானதுன்னு வார்னிங் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஓமிக்ரான் வைரஸ் 2 டோஸ் தடுப்பூசி போட்டவங்களுக்கும் அசால்ட்டா தாக்குதான். இது பாத்தீங்கன்னா இப்பவும் ரீசெண்டா தெரிய வந்திருக்கு. ஓமிக்ரான் வைரஸ் இப்போ இந்தியாவிலையும் பல மாநிலங்களையும் வேகமா பரவிட்டு இருக்கு. ஒரு ஒரு நாளும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இப்படி ஓமிக்ரான் வைரஸ் வேகமா பரவி வர இந்த நிலையில நம்ம எல்லாருமே ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறதோட மட்டுமல்லாமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக வச்சிருக்கணும். ஏற்கனவே குளிர்காலத்தில் பல ஆரோக்கியமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக வச்சிருக்கக்கூடிய சில உணவுகள் இருக்கு. சரி, இப்போ இந்த ஓமிக்ரான் வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய சில உணவுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷு வாஜே ஹெல்த் பெனிஃபிட் நெட்வொர்க் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வைட்டமின் டி. நம்ம உடல்ல கால்சியம் ப்ராஸ்பரஸ் பற்றாக்குறைவு தடுக்க வைட்டமின் டி சத்து சாப்பிட வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த வைட்டமின் டி இயற்கையாகவே சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்குது. இந்த வைட்டமின் டி போதுமான அளவு நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா சுவாச தொற்றுகள் மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சுவாச குழாய் தொற்று, சுவாச தசைகளில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தில் இருந்து உடலை பாதுகாக்கும். கரோனாவை எதிர்த்து போராட உடலில் போதுமான அளவு வைட்டமின் டி சத்து இருக்கிறது ரொம்பவே அவசியம். வைட்டமின் டி நிறைய இருக்கிற உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வைட்டமின் டி சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவு வகைகள் ஆரஞ்சு பழசாறு, சோயா பால், தானியங்கள், கொழுப்பு நிறைந்த மீன் வகைகள் இந்த டியூனா, சால்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன் வகைகள், சூரிய ஒளி, முட்டையோடைய மஞ்சள் கரு, மாடோடைய கல்லீரல், சீஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி சத்து அதிகமாகவே இருக்கும். வைட்டமின் சி. நீங்கள் வைட்டமின் சி தினமும் போதுமான அளவு சாப்பிட்டு வந்தாலே போதும், நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா வலிமையாக வச்சுருக்க முடியும். உடலில் வைட்டமின் சி குறைபாடு ஏற்பட்டால் அது நுரையீரல் வீக்கத்தை ஏற்படுத்தும். அதனால சுவாசத்தில் பார்த்தீங்கன்னா சிரமம் வந்துட்டு ஏற்படுத்தும். அதனால வைட்டமின் சி சத்து உள்ள உணவுகளை டெய்லியும் சாப்பிடணும். வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடைமிளகாய், ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், நிறைய சிட்ரஸ் பழ வகைகள், பெரி வகைகள், தக்காளி, புரோக்கோலி, உருளைக்கிழங்கு இதிலெல்லாம் அதிகமான வைட்டமின் சி சத்து இருக்குது. அதோட வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும். ஜிங்க். கரோனா தொற்றை தவிர்க்கிறதுக்கு உடலில் சரியான அளவு ஜிங்க் சத்து இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஜிங்க் குறைபாடு முதல்ல பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தான் பாதிக்கும். அதனால போதுமான அளவு இந்த சத்து நம்ம உடம்புல கண்டிப்பாக இருக்கணும். ஜிங்க் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் சிப்பி, விதைகள், நட்ஸ், முட்டை, பச்சை காய்கறிகள், காளான், கீரை வகைகள், பூண்டு, இறைச்சிகள், புரோக்கோலி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சத்துகள் அதிகமாக இருக்கும். வைட்டமின் B6. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவ முக்கியமான ஒரு சத்துனா அது வைட்டமின் B6. இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய ஓமிக்ரான் வைரஸை எதிர்த்து போராட இந்த வைட்டமின் B6 சத்து உணவுகள் ரொம்பவே உதவியாக இருக்கும். வைட்டமின் B6 சத்துக்கள் இருக்கிற உணவுகள்னா பன்றி இறைச்சி, சிக்கன், வான்கோழி, சில மீன் வகைகள், வேர்க்கடலை, சோயா பீன்ஸ், ஓட்ஸ், வாழைப்பழம் இந்த உணவுகள் எல்லாம் அதிகமான வைட்டமின் B6 சத்துக்கள் இருக்கும்.
ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒமிக்ரான் வைரஸை தடுக்க என்னென்ன மாதிரியான உணவுகளை நம்ம டெய்லியும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். நான் சொன்ன இந்த 4 நியூட்ரிஷன் உங்கள் உடம்புல இருந்துச்சுனால் எந்த கொரோனா வைரஸும் வராது. ஸோ இந்த 4 இருக்கக்கூடிய நிறைய உணவுகளை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டாலே போதும், உங்களால் இந்த ஒமிக்ரான் வைரஸில் இருந்து வெளியில் வர முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.